பள்ளிகளில் கல்வி மேலாண்மை தகவல் அமைப்பு என்ற எமிஸ் செயலி மூலம் மட்டும்தான் மாணவர் வருகையை பதிவு செய்ய வேண்டும் என பள்ளி கல்வி உத்தரவிட்டது. பள்ளிகளில் காலை 9 to 10 மணிக்குள் மாணவர்கள் வருகையை பதிவேற்றம் செய்யும் பணியை ஆசிரியர்கள் மேற்கொண்டனர். பல லட்சம் மாணவர்கள் வருகையை ஒரே நேரத்தில் பதிவேற்ற முயற்சித்ததால் பல இடங்களில் எமிஸ் தளத்தின் சர்வர் செயலிழந்தது. செயலிக்குள் நுழைய முடியாத நிலை ஏற்பட்டதால் பல மணி நேரம் போராடி ஆசிரியர்கள் தோல்வியுற்றனர். பெரும்பாலான பள்ளிகளில் செயலியை நம்பாமல் வழக்கம்போல பதிவேட்டில் வருகை பதிவு செய்தனர்.